வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடை திறக்கும் நேரம் சில மாற்றங்களை அறிவிச்சிருக்கிறாங்க வரும் வெள்ளிக்கிழமை முதல் மார்கழி மாதம் பிறக்க இருப்பதால் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் மார்கழி ஒன்று முதல் மார்கழி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூன்று மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நான்கு மணிக்கு உதயமார்த்தாண்டு அபிஷேகம் ஐந்து மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி தீபாராதனை ஏழரை மணிக்கு உச்சிகால அபிஷேகம் எட்டே முக்காலுக்கு உச்சிகால தீபாராதனை ஆகியவை நடைபெறும் மாலை மூணு முப்பது மணிக்கு சாயரட்சை தீபாராதனை மாலை ஐந்து மணிக்கு தங்கரதம் புறப்பாடு மாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு ராக்கால தீபாராதனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு ஏகாந்தம் இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் பள்ளியறை தீபாராதனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து திருக்காப்பிடுதல் நடைபெறும் இதை தவிர ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படும் ஜனவரி ஆறாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய நாள் அதிகாலை இரண்டு மணிக்கு நடை திறக்கப்படும் ஜனவரி பதினஞ்சு பொங்கல் அன்னைக்கு அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படும் ஜனவரி பதினாறு திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினேழு உழவர் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்று தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஆகிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் இந்த விவரங்கள் எல்லாமே திருக்கோவில் தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலிருந்து நம்ம உங்களோட பகிர்ந்து முருகப்பெருமானுடைய சன்னதியிலேயே தங்கி அதிகாலையிலே முதல் தரிசனமாக முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா